அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் என்னும் எழுத்தில் அடிப்படை தமிழை பார்க்க போகிறோம். இந்த செயல்பாட்டை நாம் லெவல் த்ரீ மாணவர்களுக்கு கொடுக்கலாம். நிச்சயமாக லெவல் த்ரீ மாணவர்கள் இந்த செயல்பாட்டை நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அதாவது உயிரெழுத்துக்கள் எத்தனை, மெய்யெழுத்துக்கள் எத்தனை, உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை, ஆயுத எழுத்துக்கள் எத்தனை, மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை, உயிரெழுத்தில் குறிலெழுத்துக்கள் எத்தனை, நெடிலெழுத்துக்கள் எத்தனை, மெய்யெழுத்தில் வல்லினம் மெல்லினம் இடையினம் எழுத்துக்கள் எவைவை என நாம் அறிந்திருக்க வேண்டும். மற்றும் எழுத்து வகையில் முதல் எழுத்துக்கள் எத்தனை, என்னென்ன வகை மற்றும் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என இந்த அடிப்படை தமிழை மாணவர்கள், அதாவது லெவல் த்ரீ மாணவர்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். வாருங்க, இந்த செயல்பாட்டை இப்போது நாம் செய்யலாம். உயிரெழுத்துக்கள் எழுதுங்க. இப்போ பாருங்க, உயிரெழுத்துக்கள் எத்தனை, 12. பாருங்க, உயிரெழுத்து 12, ஆ முதல் அவ்வரை. அடுத்து மெய்யெழுத்துக்கள் எழுதுங்க. மெய்யெழுத்துக்கள் எத்தனை, 18. பாருங்க, இக்கு முதல் இன் வரை. அடுத்து பாருங்க, உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுதுங்க. அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து 1. அடுத்து பாருங்க, மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை, 247 எழுத்துக்கள் மொத்த தமிழ் எழுத்துக்கள் ஆகும். இதுதாங்க அடிப்படை தமிழ், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்த எழுத்துக்கள் பார்த்தோம்னா 247. இப்போ பாருங்க, அந்த உயிரெழுத்துல குறியெழுத்துக்கள் எத்தனைனா 5. அந்த 5 எப்படி சொல்லுவாங்கன்னா குற்றெழுத்து. எப்படி சொல்லுவாங்க? குற்றெழுத்து. அந்த குற்றெழுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, அ, இ, உ, ஏ, ஓ, இதுதான் அந்த 5 குற்றெழுத்துக்கள். அப்புறம் பாருங்க, நெடில் எழுத்துக்கள்னா 7 இருக்கு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா நெட்டெழுத்து. அந்த 7 நெட்டெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஓ. இதுதான் உயிரெழுத்தில் குறிலெழுத்துக்கள் அதாவது குட்டெழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் அதாவது நெட்டெழுத்துக்கள் 7. அடுத்து நம்ம பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்களை 18 இருக்குது. அந்த 18 வல்லினம் மெல்லினம் இடையினம் என பிரித்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லினம் என்னென்ன எழுத்துக்கள் 6 என்பன இப்போது நாம் பார்க்கலாம். எழுதுங்க. க, ச, ட, த, ப, ர. நல்லா பார்த்துக்கோங்க, வல்லினம் க, ச, ட, த, ப, ர. அடுத்து மெல்லினம் எழுத்துக்கள் 6, ஞ, ஞ, ந, ந, ம, ந, ஞன, நமன. அடுத்து பாருங்க, இடையினம் வந்து 6, ய, ர, ல, வ, ள, ல, அதாவது இரல வழல. இதுதான் இடையினம். மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18, அதில் வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எழுத்து வகை வந்து 2 வகைப்படும். அதில் முதல் எழுத்து சார்பு எழுத்து. இப்போ பாருங்கள், அந்த முதல் எழுத்தில் வந்து உயிரெழுத்து எத்தனை, 12, மெய்யெழுத்து 18. ஆக மொத்தம்
முதல் எழுத்து 30 வகைப்படும், 30 எழுத்து இருக்கிறது. அந்த 30 போடுங்க, 12 18 ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 30. அடுத்து சார்பு எழுத்து வந்து 10 வகைப்படும், அது இப்போ நாம் 10 போடுங்கம்மா, 10 வகைப்படும். சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அதை நம்ம லெவல் 3 மாணவர்களுக்கு சொன்னால் போதும், சார்பு எழுத்து ஆனால் 10 வகைப்படும் என சொல்லிட்டு அதை நம்ம வாய்மொழியில் சொல்லலாம். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். உயிர்மை, உயிரளபடை, சாரி உயிர்மை ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார் குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என இந்த 10 சார்பெழுத்துக்களை நாம் சொன்னால் போதும். இதுதான் இன்றைய அடிப்படை தமிழ். இந்த செயல்பாட்டை நாம் லெவல் 3 மாணவர்களுக்கு கொடுக்கலாம், நிச்சயமாக அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நெல்லை பாலா. நன்றி, வணக்கம்.